परंपरायै नमः मूंवे श्लोक कैकेयी दशरथन कैके दशरथन मुन्े रहा अदल भरतन नाट आड़ रामन याजमा वे रावण संहार श्रीराम सतोषमा का श्रीराम कार्यमो बाक्य परपालन सशरथन वार्त सत्यम आना भरतन ना अंगे वंदु चित्रकूटत्तुल एम्पेरुमानन पादुगैय तनक्कु प्रतिनिधियाग अयोध्यक्कु एळुंदरुळ पण्णि कोडुत्तार अप्पो पादुगैय भरतन तान राज्यत्तै आळणुम अप्पो अंद दशरथनुडैय मुदल कोरिक्कैयुम पलिच्चुदु इप्पडि रामन पितृवाक्य परिपालन भरतन पितृवाक्य परिपालन सुन अदे अयोध्य की तुर नचार्य उदीमे जीवन मोक्ष अभी मेले आला अभ्युवेद विनिति साहसा देवीरंदपतिरत्न पादुके अत्यसेद भवती महीयसा पारतंत्य विभवेन मैथिली अति अद्भुत श्लोक साधिचित्तार हे देवी हे पादुका देवीये रंगपति अंगनाथन हे कल अभ्युपेद श्रीराम विरिंद अयोध्य तुरान सहसा अद साहस साहसान अद राम आज्ञयिन पेरिले तुरुम अयोध्य महीयशा मिवान पारतंत्य भगवान सोपड़ी विभवेन अंद समे मैथिली सीधे अत्यशे अतिक्रमित हे पादुगे श्री रामन सीधे नी वरवांडा अब रामर एतनयो आना सीता वार्ते निष्ठूर कड़मान वार्ते उन्न तिरुंदी अयोध्य की रामन सोन्न उड़ने नी दासोस्मीन तिरुंदी पोईट विषयते पाता नी सीते मेलपट्टव अतिक्रमितव अभी स्पष्ट सीते काटिल आचार्य भव्यमानव जीवात्मा तपना पेरमा दंडिक्र आचार्यन पुरुको एपड़ा पोकल अब पाप्रा आचार्य पेरमा विटाव जीवात्मा का मन पड़ा
உலகத்தை காப்பாத்துறதுக்காக சீதை ராமனை விட்டு லங்கைக்கு போனார். இப்போ அதனால இந்த மூன்று உலகங்களையும் காப்பாற்றுவதற்காக பாதுகாதேவி பரதனோட அயோத்தி போனாள் அப்படிங்கிறது. இதுல மேற்கொண்டு பார்த்தோம்னா, ஏ பாதுகையே, நீ இப்போ என்ன பண்ணிருக்க தெரியுமா? பரதன் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு ராமனிடத்திலே பிரார்த்தித்து, ராமனே நீ வரதே ஆக வேண்டும். ஆனா ராமன் திரும்பி வராமல், ஏ பாதுகையே, பொன்ன பரதனிடத்திலே கொடுத்து பொன்னையும் அயோத்திக்கு ஆக்ஞாபிச்சார். நீயும் தாசோஸ்மின்னு அது அப்படியே திரும்பி அயோத்திக்கு புறப்பட்ட. ஏ பாதுகாதேவியே, நீ செய்தது எவ்வளவு பெரிய சாகசம் தெரியுமா? ராமன் திருவடிகளிலே எப்பொழுதும் பிரியாமல் சேர்ந்தே இருந்த நீ, அந்த ராமன் திருவடிகளை துறந்து விட்டு இப்பொழுது ராமன் ஆக்ஞாபித்தான் என்பதற்காக திரு அயோத்திக்கு புறப்பட்டு வந்திருக்கே. இந்த ராம பாதங்களை அகல்வது என்பது எவ்வளவு பெரிய சாகசம், எவ்வளவு பிரதான விஷயம். இத்தனை நாள் சேர்ந்து பழகிவிட்டு இப்போ பிரிஞ்சு போறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம். ஆனா அதையும் நீ அந்த ராமனுடைய பிரிவாற்றாமையும் தாங்கி கொண்டு இந்த உலகம் க்ஷேமமாக இருக்க வேணும்ங்கிறதுக்காக அதை நீயே ராமன் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக உடனே நீ அப்படி கேட்டு நடப்பதுங்கிறது தானே பகவத் பாரதந்திரியம். அதிலே சீதையை நீ மிஞ்சி விட்டாய். அப்படி சீதையை மிஞ்சி விட்டாயின்னு சொல்றேன், அதுக்கு என்ன காரணம்? சீதை ராமன் காட்டுக்கு புறத்தை பற்றி நீ வாண்டாம், அங்க குப்பங்கள்லாம் இருக்கும், உனக்கு வந்து சாப்பாடெல்லாம் சரியா இருக்காது, வேடா வேலைக்கு கிடைக்காது, அதுவும் குட்டியான அரண்மனையில கிடைக்கிற மாதிரியான உணவு கிடைக்காது, அதனால வாழ்ந்தான் சௌகரியமா இங்கே பட்டாந்திரையில இந்த மாதிரிலாம் இல்லாத நீ இங்க பஞ்சலையிலாம், அதனால நீ என்னதானே சொல்லுங்க மகாராஜ் காட்டுக்கு போனார், அதனால நீ அயோத்தியிலே இருந்து கிராமன் எத்தனையோ சொன்னார். அப்பவும் சீதம் கூட கேட்க ரொம்ப பிடிவாதம். கடைசியில ஒரு பிரம்மாஸ்திரம் என்னன்னா, ராமஜா மாதரம் பிராப்ய ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம். ஹே ராமா, என்ன தசரத மகாராஜா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, அவர் என்ன நினைச்சாருன்னா நீ ஆண்னு நினைச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, ஆனா நீ ஆண் வேஷம் போட்டுகின்ற ஒரு பெண்ணுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கலையே, நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நிஷ்கூரமான வார்த்தைய ராமனை நீ பொட்டடா பேடிடா ஒருத்தாங்கிற பொண்ணு வந்து ஆம்பளை வேஷம் போட்டு வந்து ஏமாத்துக்கு தசரத மகாராஜாவை ஜனக மகாராஜாவை என்ன தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இதுல சீதை எம்பெருமான் சொல்ற பேச்ச கேட்காதனால அவள் பாரதந்திரியம் போய் சுவாதந்திரியமாச்சு. ஆனா பாதுகை என்ன பண்ணிட்டு, நீ பரதனோட நாட்டுக்கு எழுந்தருடுன்னு சொன்ன போது அடியேன் தன்யோஸ்மி தாசோஸ்மின்னு கிளம்பி, அதனால சீதையையும் இந்த பாரதந்திரியத்திலே விஞ்சியவள் பாதுகாதேவியேங்கிற ஸ்பஷ்டமா நிரூபணமாச்சா இல்லையா? அதனால இந்த அவள் பிடிவாதம் பிடிச்சு நிஷ்டமா இந்த வார்த்தைகளை சொன்னதுனால ராமன் சீதை அழைச்சும் வனாந்தருக்கு வர வேண்டியதா, வனவாசத்துக்கு வர வேண்டியதா. ஆனா
தான் பெண் அல்ல நிஜமான வீரன் ஆண் மகன்கிறத சொல்றார். எங்க என்ன ஜனஸ்தானத்து 14,000 கரதூஷன் ஆழ்வார் போது 14,000 ராட்சசத்தை ராமன் தனி ஒருவனா எதிர்கொள்ற. லக்ஷ்மணன் நானும் சண்டை போடுறேன் வாழ்வன் பாண்டான் அன்னியை அழிச்சுண்டு நீ பர்ணசாலைக்கு விட்டு போயிடு, நான் ஒத்தனா நின்று வாழ பார்த்துட்டேன், இல்லைன்னா நான் அவனுக்கு சகாயத்தை வேண்டவே வேணாம், நான் சொல்ற பேச்சை கேளு. உடனே ராமன் ஆக்ஞங்கிறதுனால அதை அப்படியே சொல்லி கேட்டான் லக்ஷ்மணன். அப்போ ஒரு க்ஷணத்துக்கு குறைச்சல, அரை க்ஷணத்துக்கு கொஞ்சம் அதிக நாழியிலேயே அந்த 14,000 ராட்சசர்களையும் சொல்லிட்டார். அப்போ வேர்த்து விருப்ப எல்லாம் போரெல்லாம் முடிஞ்சு ராமன் பேசி நிற்கிறார். ஓடி வந்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. இப்ப சொல்லு, ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம்னு சொன்னியே, இப்போ நான் வந்து ஒரு ஆண்மகனா இல்ல பெண்ணா அப்படி சொல்லு. ஒன்னும் அழுதுறா நான் சொல்லுது. அந்த மாதிரி இந்த சீதைக்கு இல்லாததான அந்த பாரதந்தியம் பாதுகைக்கு இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமா சார். அப்போ தனக்குன்னு ஒரு இஷ்டத்தை வச்சுக்கவே இல்லை. ஏன்னா ராமனுடைய திருவடிகளை பிரிவது என்பது பாதுகைக்கு எவ்வளவு கஷ்டமான காரியம், பெருத்தம் மிக்கதான காரியம். ராம ஆக்ஞையினால அதையும் பண்ணித்து அதனாலே பாரதந்திரியத்தினுடைய பராகாஷ்டையான நிலையை இந்த பாதுகைகள் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காண்பிச்சு அதனால பெருமாளிட்ட வழக்காக நாம இருக்கிறது தானே பாரதந்திரியம். அப்படி இந்த பாரதந்திரியத்திலே நீ சீதையே ஜெயிக்கே, நீ சீதாதேவியை விட ஏ பாதுகாதேவியே, நீ சீதாதேவி விட மிக உயர்ந்தவள் என்பதிலே எந்த சந்தேகம். ராமனுடைய ஆக்ஞை தாண்டப்பட மீறப்படவே கூடாதுன்னு நீ உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினே இல்லையா பரதனோட நீ எழுது. அதனால பாரதந்திரியம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பாதுகாதேவிட்டேந்து தான் பார்த்துருக்கோம், அதுதான் கற்பனும் சொல்லி இந்த ஸ்லோகத்தை கலக்கிறார் சுவாமி தேசிகன். கவிதா கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.